வணக்கம் வெல்கம் டு நளினிஸ் கிச்சன் அன்றும் இன்றும் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சூப்பரா ஒரு ஸ்வீட் வெரைட்டி பார்க்கலாம் இது வந்து பேசன் மில்க் பவுடர் பர்ஃபி இது வந்து எப்படி செய்யறதுங்கறத பார்க்கலாம் இதுக்கான இன்கிரிடியன்ஸ் என்னங்கறத சொல்றேன் நான் வந்து 2 கப் கடலை மாவு எடுத்துட்டிருக்கேன் 1 கப் மில்க் பவுடர் 2 கப் சக்கரை அதாவது நான் பிரவுன் sugar எடுத்துட்டிருக்கேன் நம்ம வந்து நார்மல் ஒயிட் sugarம் எடுத்துட்டு பண்ணலாம் 1 கப் நெய் 1 கப் பால் சோ இதுதான் நம்ம செய்ய போற பர்ஃபிக்கான இன்கிரிடியன்ட்ஸ் சோ இது எப்படி செய்யறதுங்கறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அந்த கடலை மாவை லைட்டா வாசனை போக ஒரு 2 to 3 minutes வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கலாம் ஒரு கடாயில நான் வந்து கடலை மாவு ஆட் பண்றேன் ஒரு மீடியம் ஹீட்லயே நம்ம வந்து இத செய்யணும் அதாவது ஒரு லோயர் மீடியம் ஹீட் அந்த மாதிரியே நம்ம செய்யணும் இது வந்து ஒரு 1.5 ல இருந்து 2 நிமிஷம் கிட்டத்தட்ட கொஞ்சம் வறுத்து எடுக்கலாம் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை வந்து நமக்கு போகணும் நல்லா பச்சை வாசனை போயிடுது சோ இப்போ வந்து நான் இந்த மில்க் பவுடரை இதோட ஆட் பண்றேன் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிடலாம் சக்கரை ஆட் பண்ணிடுறேன் நம்ம எடுத்து வச்சிருந்த 2 கப் சக்கரை பாலியும் விட்டுடுறேன் இந்த எடுத்து வச்சிருந்த நெய்யும் இதோட விட்டுடுறேன் சோ இது வந்து நமக்கு இந்த கட்டி தட்டாம நல்லா கலரிந்து வரணும் நல்லா mix பண்ணிடலாம் பாத்தீங்களா நல்லா அந்த சக்கரை எல்லாம் நல்லா இளகி இந்த மாதிரி இருக்கு சோ நம்ம கை விடாம இந்த மாதிரி கலரிண்டே இருக்கணும் இது வந்து நல்லா திக்காயிண்டே வரும் சோ இது வந்து எத்தனை நேரம் ஆகுறதுன்னு பார்க்கலாம் பாத்தீங்களா இந்த மாதிரி நல்லா சுருண்டுட்டு வருது பாத்தீங்களா சோ இது வந்து ஒரு கரெகட்டான பதம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நெய் தடவின தட்டல இத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த தட்டல போட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி டம்ளர் கடியில கொஞ்சம் நெய் தடவிந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு ஒரு 10 minutes கழிச்சு கொஞ்சம் ஒரு கத்தியில நெய் தடவிந்து பீஸ் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நல்லா கூல் ஆன அப்புறம் நம்ம இந்த பர்ஃபியை டேஸ்ட் பண்ணலாம் ஒரு 10 minutes ஆயிருக்கு just நம்ம இப்போ வந்து கொஞ்சம் பீசஸ் மட்டும் பண்ணி வெச்சிடலாம் அதுக்கு அப்புறம் நல்லா கூல் ஆன அப்புறம் நம்ம வந்து இத எடுத்து பார்க்கலாம் பாத்தீங்களா நல்லா கூலா இருக்கு நல்லா பீசஸாவே வருது ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க பாத்தீங்களா நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கு ஸ்லைட்டா ஒரு கிறிஸ்ப்னஸோட ரொம்ப சூப்பரா வந்திருக்கு பாத்தீங்களா நம்மளோட சூப்பரான ஸ்வீட் பேசன் மில்க் பவுடர் பர்ஃபி ரெடி ஆயிடுது இது வந்து எனக்கு கலரத்துக்கு அரௌண்ட் 20 to 25 minutes வர்க்கியும் ஆச்சு சோ இது எல்லாரும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் थैंक यू